ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயிக் ஃபார் யூ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சமீப காலமாக ஒரு ரெண்டு வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த கானூன் விஷயமாகவும், யார் யார் வந்து கானூனில் ஊருக்கு போகலாம், அவங்க போகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அது சம்மந்தமாகவும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி சில தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, சில பேருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது இப்போ இந்த பாஸ்போர்ட் இல்லாதவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒயிட் பாஸ்போர்ட் வருமா வராதா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து ஒரு நிலையான தீர்மானம் வந்து கொடுக்கல. தீர்வு வந்து மக்களுக்கு ஒன்றும், இங்கே குவைத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு ஒன்று தெரிவிக்காததுனால மக்கள் இன்னும் ஒன்று குழப்பமான சூழ்நிலையிலேயே இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குவைத் நாட்டில் கொரோனா வைரஸ் பற்றிய தகவலை ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துக்குவோம். குவைத் நாட்டில் இது வரைக்கும் மொத்தம் பதிவான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1751 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு. இதில் வந்து இன்றைக்கி மட்டும் புதுசாக பதிவான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 93 பேருக்கு வந்து புதுசாக பதிவாகியிருக்கு. அதை விட இன்றைக்கி பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நபர், குவைத்தில் வாழக்கூடிய 63 வயதுடைய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் பாதிப்பால் இறந்திருக்காரு. மொத்தம் கொரோனா வைரஸ் பாதிப்பால் குவைத்தில் இறந்திருக்கவங்களோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 6 பேர் இறந்திருக்காங்க. மற்றும் கொரோனா வைரஸ்க்கு எதிரான சிறப்பான மருத்துவத்தால் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் வந்து அதிகப்படியாக கொரோனா வைரஸ் பரவாமல் கவர்மெண்ட் வந்து முழு முயற்சி எடுத்து அது வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் அட்மிட் ஆனவங்களில் 280 பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. குவைத் நாட்டில் வசிக்கும் ஈராக் நாட்டை சேர்ந்த நபர்கள் குவைத் நாட்டை விட்டு அவங்களோட தாயகத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னா அப்தலி வழியாக போகிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறதா குவைத் அரசாங்கம் எம்பசி மூலமா அறிவிப்பு தெரிவிச்சிருக்கு. இதை வந்து அல்ராய் நியூஸ் பேப்பர் மூலயமா இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து நாளையிலேருந்து அமல்படுத்தப்படுது. அவங்க போகிறதுக்கு ஈராக் எம்பசி, குவைத்தில் இருக்க ஈராக் எம்பசியை தொடர்பு கொண்டு அது மூலயமா அவங்க முறையான டாக்குமெண்ட் பெற்று போகலான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. குவைத் நாட்டிலேருந்து ஊருக்கு போயிட்டு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா, இது வரைக்கும் குவைத்தில் விசா முடிஞ்சவங்க எக்ஸ்பயர் ஆனவங்களுக்கு 3 மாதம் விசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், இதை நம்ம போன வீடியோலேயே போட்டிருந்தோம். அதே போல் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது என்னென்னா, இப்போ ஊரில் இருக்கு அவங்களுக்கு விசா முடிஞ்சிருச்சு, அதாவது அவங்களுக்கு ஊருக்கு வந்து லீவ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க, ஃப்ளைட்டு ஆப்ரேட் ஆகலை, எங்களால் திருப்பி வந்து குவைத் நாட்டுக்கு வேலைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு 3 மாதம் சேம் அதே 3 மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேதியும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 மே மாதம் 31 தேதி வரைக்கும் தான். சேம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, விசா முடிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பயர் ஆனவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது குவைத் நாட்டில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கல்ல. அதே போல் குவைத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஊருக்கு தாயகத்துக்கு சென்றிருக்கவங்களுக்கு அவங்களோட போயிருக்க டைம், வேலிடிட்டி டைம் வந்து முடிஞ்சிருக்கு, அவங்க திருப்பி வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் 3 மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க குவைத் அரசாங்கத்துலேருந்து. அவங்களும் மே 31 வரைக்கும் அந்த லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. உலக சுகாதார மையமான WHO வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு எதிராக குவைத் அரசாங்கம் எடுத்து வரும் எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்து மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற நாடுகளில் கொரோனா வைரஸ் அதிகப்படியான உயிரிழப்புகளை வாங்கி கொண்டிருக்கும் போது குவைத் நாட்டில் அதை வந்து முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி மக்களை வந்து ஒரு எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாக்காமல் சிறந்த முறையில் மக்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையான மருத்துவம் வந்து குவைத் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா குவைத் நாட்டவர்களுக்கும் மட்டும் இல்லாமல்
வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்க வெளிநாட்டவர்களுக்கும் அதே அவங்களோட குடிமக்களுக்கு எந்த அளவுக்கு மருத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு மருத்துவம் வந்து இங்கே தரதுனால WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா குவைத் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு வந்து ஒரு முக்கியமான செய்தியும் கூட. என்னென்னு பார்த்திங்கன்னா ஷர்க் மற்றும் மிர்கா பகுதி, இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக கூடுற இடம் மிர்கா பகுதிங்கிறது கண்டிப்பாக வந்து குவைத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட விடுமுறை நாட்களில் சொந்த பந்தங்களை எல்லோரும் பார்க்குறதுக்கு போகிற இடம் மிர்கா சிட்டி, அங்கே தான் வந்து போவாங்க. ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 பில்டிங் வந்து செக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்த வந்து தனியாக வந்து எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 22 பேருந்துகள் மூலமா 500க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வாழ் மக்களை வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து கொரோனா வைரஸோட பாதிப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இதுக்கு மேற்கொண்டு அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவங்களுக்கான சிகிச்சைகளோ இல்லை அதுக்கான டெஸ்ட்டோ எல்லாமே வந்து எடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள வந்து ஒரே இடத்துல வைக்க முடியாதுங்கிறதுக்காக 22 பேருந்துகள் மூலம் 500க்கும் மேற்பட்ட மக்களை வந்து தனிமைப்படுத்த சென்டர், அதாவது குவாரண்டைன் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து குவைத் அரசாங்கம் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து சிறந்த முறையில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திப்போம். இந்த கானூன் வந்து பார்த்திங்கன்னா குவைத் ரெசிடென்ஸ் வயலேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஸ் வயலேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கான குவைத்தில் தங்கக்கூடிய அனுமதி காலம் முடிஞ்சும் அதுக்கான சரியான டாக்குமெண்ட்டை பெறாமல் இல்லை வந்து அனுமதி இல்லாமல் இங்கே குவைத்தில் தங்கியிருக்க வெளிநாட்டு வாழ் மக்கள் தங்களுடைய நாட்டுக்கு போகிறதுக்கு எந்தவித ஃபைனும் கட்டாமல் இல்லை எந்தவித சிறை தண்டனையும் பெறாமல் அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு குவைத் கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் போகிறதுக்கான கானூன் ஓகேங்களா, அந்த பொது மன்னிப்பு மட்டும்தான் இது. இதில் வந்து நாங்கள் மற்ற மக்கள் வந்து போக முடியுமா, அதாவது நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஃப்ளைட்டு போகாதனால ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இந்த கானூனில் நான் பயன்படுத்தி போக முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் மக்கள் மதியில் வந்து எழுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, மக்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இந்த கானூன் எதுக்காக போட்டிருக்காங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு சந்தேகங்கிறது வராது. ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் ஓகேங்களா, அவங்களுக்கான தங்கறதுக்கான டாக்குமெண்ட்லாம் முடிஞ்சிருந்தும் அவங்களுக்கான அனுமதி முடிஞ்சிருந்தும் இங்கே வந்து அத்துமீறி தங்கியிருக்காங்க இல்லையா வெளிநாட்டு வாழ் மக்கள், அவங்களுக்கு வந்து திருப்பி தாயகம் அனுப்புறதுக்கான ஒரு கானூன் தான் தவிர இது வந்து நார்மலாக நம்ம வந்து போகிறதுக்கான கானூன் இல்லை. கண்டிப்பாக தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு இங்கே வந்து இயக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கான உதவி எம்பசி மூலமா உங்களுக்கு அரசாங்கம் வந்து செய்யும். அது வந்து உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த குவைட் ஃபார் யூ சேனலில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னோடய நம்பரும் வந்து நான் அதில் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம்னாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எந்த டைம் வேணாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன். நான் உங்களுக்கு நான் இந்த அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னோடய ஃபோன் நம்பர் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த டைம் வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குவைத் ஃபார் யூ மீடியா.